தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கவே சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய வர்த்தக சபை ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இளைஞர்களால் உருவாக்கப்படும் புதிய தொழில் நிறுவனங்களே எதிர்கால இந்தியாவின் முதுகெலும்பாக உருவெடுக்கும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. எல்லையில் சீனாவின் செயல்பாடுகள் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே அமைந்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நாடு முழுவதும் தரமான மருத்துவக் கல்வியை வழங்குவதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் குறைப்பு குறித்த அட்டவணை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் ஜார்கோடேசே இணை முன்னேற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.